பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் நுழைவு வாயில் முன்பு 300-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். சதுரகிரியில் ஏராளமான பக்தர்கள் தற்போது காத்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக தற்போது பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருக்கும் நிலையில் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலாஜி, இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி கடந்த சில தினங்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள வழுக்குப்பாறை, மாங்கனி உடை, சங்கிலிப்பாறை உடை உள்ளிட்ட ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு கடந்த 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாகவும் கோவிலுக்கு செல்லும் ஓடைகளின் நீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் தடை விதித்தும் உள்ளனர். இருந்த போதிலும் இன்று அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த சுமார் 300-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் அடிவார பகுதியான தானிப்பாறையில் குவிந்தனர். கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேலும் பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் சூடமேற்றி தங்களது மொட்டையை எடுத்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். தானிப்பாறை அடிவார பகுதியில் வனத்துறை கேட்டின் முன்பு சாமி தரிசனம் செய்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். தற்போது வரை உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.